ஸ்வீட் கார்னால் சமோஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் ஒரு பொட்டட்டோ ஒரு கேரட்டோ ஒரு நாலு பீன்ஸ் இதெல்லாம் நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் சோம்பும் ரெண்டு ஜீரகமும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு வதக்கிட்டு அதில் இந்த வேக வச்ச காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். இந்த கார்ன் தனியாக பண்ணினா உங்களுக்கு அது சமாசி அழகாக வராது. சேர்ந்து வெஜிடபிள்ஸ் சேர்ந்துட்டு இருந்தால் தான் கொஞ்சம் பருக்கிறது நல்லா இருக்கும். அதனால் பொட்டட்டோவும் கேரட்டெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் மசால் பவுடர், தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டது நல்லா, கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணியும் விட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கார்ன் அதோட சேர்ந்து கிடைக்கணும் நமக்கு. அதுக்கு தான் இப்படி பண்ணணும். சாதாரணமாக வெங்காயம் போடுவோம். வெங்காயம் போடாமல் கார்ன் போட்டு ட்ரை பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் இந்த அவுட்டர் கவருக்கு கொஞ்சம் மைதாவும் கொஞ்சம் ரவையுமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அந்த மோடில் கொஞ்சம் கூட தேங்காய் பரட்டிட்டு இந்த ஓட்டர் கவரிங்குள்ளதை வச்சு இதில் இந்த கார்ன் பொட்டேட்டோ இது இருக்கு இல்லையா, ஸ்டஃப் பண்ணுறதுக்குள்ளத்தை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மோடியில் வச்சு எடுத்துங்க, கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஷேப்பாக வரும் இதில் இருந்தால் அதில் வச்சோம் நான் இது மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பாண்டியில் கொஞ்சம் தேங்காய் வச்சு வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் இது ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்திருக்கேன், ரெண்டு ரெண்டாக போட்டுக்கலாம். அடுப்பு ரொம்பவும் எண்ணெய் ரொம்ப காஞ்சி போகாமல் நிதானமாக எரியணும். இதுதான் நல்லா பொன்னிறமாக கிடைக்கும். அவசரப்படாமல் முள்ளை திருப்பி போட்டு எடுக்கலாம். இந்த மைதாவும் கொஞ்சம் ரவையமாக போட்டு அவுட்டர் கவர்னு பண்ணினா உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காது. கோதுமாவானால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி குடிச்சு விடும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுது. கெச்சப் போடவே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.